இளையராஜா அவர்களுடைய அன்பு புதல்வி பவதாரணி அவர்கள் நேற்று மறைந்தார் அப்படின்ற செய்தி கேட்டு உண்மையிலேயே நான் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சேன். ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து 47 வயசு தான் ஆகுது. அவங்க குடும்பம் வந்து எங்கள் குடும்பத்தோட எப்போ எங்கள் திருமணம் நடந்ததோ அப்போருந்து அவங்க குடும்பமும் எங்கள் குடும்பமும் ஒரு நண்பர்கள் போல தான் பழகிறோம். ஜீவா ஆண்டி வந்து எனக்கு ஒரு சகோதரி மாதிரி, அதாவது இளையராஜா சாரோட ஒய்ஃபு ஒரு சகோதரி மாதிரி என்னோட பழகியிருக்காங்க. ஜீவா ஆண்டி இல்லை அப்படின்றதே என்னால் இன்னைக்கு வரைக்கும் ஏற்றுக்க முடியல. அப்படி இருக்கிறப்போ பவதாரணியை வந்து நான் சின்ன குழந்தையிலேருந்து நான் பார்த்துருக்கேன். அவங்க வீட்டுக்கு போகும்போதும் சரி, அதே போல் நாங்கள் ப்ரிவியூ ஷோஸ்க்கு போகும்போதும் சரி, அவங்க வீட்டில் அந்த பல விசேஷங்களில் நான் போய் கலந்து கொள்ளும்போதும் பவதாரணி என் மடியில் உட்காந்து என்னோட பேசி விளையாடிய அந்த நாட்கள் என் கண் முன்னாடி வருது. கேப்டனுக்காக பல பாடல்களை அந்த பவதாரணி அவர்கள் பாடியிருக்காங்க. அவர்களுடைய இனிமையான குரல் இனிமேல் நாம் கேட்க மாட்டோம்னு நினைக்கும் போதே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. எனவே பவதாரணியை இழந்து வாடும் எங்கள் அன்பு அண்ணன் இளையராஜா இசைஞானி இளையராஜா அவர்களுடைய குடும்பத்திற்கும் திரை உலகிற்கும் இசை உலகிற்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். பவதாரியினுடைய ஆன்மா சாந்தியடைந்து அவர்கள் வந்து இறைவன் அடியில் போயிட்டாங்க. அவங்க சொர்க்கத்துக்கு போய் அவங்க வந்து ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன். இப்போது ஒரு 4 மணிக்கு நான் நேரடியாக சென்று பவதாரணி அவர்களுடைய பூத உடலுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் இறுதி அஞ்சலியை செலுத்த இருக்கிறேன் என்பதையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.